ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு பூண்டு சட்னியை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் புளி ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு சைஸ் ஊற வச்சு எடுத்திருக்கோம். அதை எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி நல்ல வானலியில் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையோடு சேர்த்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு எண்ணெய் பிரியிற வரலும் வதக்கி எடுத்தோன்னா நம்மளோட சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துனா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நிறைய சைட் டிஷ் எப்படி செய்யறதுக்கான வீடியோவும் என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கும், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க.